ஐ நான் ஷெஃப் தாபு பேசுகிறேன். இன்றைக்கி ஜிஆர்டியில் லைவ் குக்கிங் காம்படிஷன் 16 பேர் நடந்துச்சு. அதை எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா ஒரு சர்ப்ரைஸ் பேஸ்கெட் கொடுத்தோம். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு இன்க்ரீடியன்ட் பிக்கப் பண்ணுவாங்க. அந்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி மற்ற இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி ஒரு மெயின் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதுக்கு 1 ஹவர் கொடுத்துருந்தோம். 16 பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் நாங்கள் எடுத்தது வந்து ஃபஸ்ட்டு செகண்டு 2, 3 கான்சன்ட்ரேஷன் எடுத்தோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஷ்ஷஸ் வேறு வெரி சூப்பர். இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கீமா பரோட்டா பண்ணியிருந்தாங்க. அந்த 1 ஹவரில் வந்து கீமாவை வேக வச்சு பரோட்டா பண்ணி அதோட ஸ்டப் பண்ணி வைக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஃபஸ்ட்டு ஷி இட் வெரி குட் ஜாப். டேஸ்ட் வாஸ் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ரெண்டாவது வந்து சிக்கன் பண்ணியிருந்தோம். சிக்கன் ஒரிசா ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க. அந்த சிக்கனை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை ஸ்வீட்னஸ்ஸு கொஞ்சம் காரம் எல்லாமே போட்டு சிக்கன் நல்லா வெந்திருந்துச்சு. லைட்டாக கிரேவி கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேர்டு வந்து ஃபிஷ் மொயிலின்னு ஒன்று கொடுத்தாங்க. அது கேரளா டிஷ்ஷு. அதில் வந்து 3 பால் எடுத்து பண்ணாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு தேர்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷில் வந்து அதாவது இது நாகர்கோயிலில் ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ்ஷு, மருந்து குழம்புன்னு சொல்லுவோம், மீன் மருந்து குழம்பு அப்படின்னு. ஸோ அதை மீன் மருந்து குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஈவன் மற்றவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பிரியாணி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வந்து சிக்கன்லேயே வந்து பாலக் சிக்கன் கொடுத்துருந்தாங்க, பாலக் பன்னீர் கொடுத்துருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் வெஜிடபிள் பிரியாணி கொடுத்தாங்க. வெஜிடபிள் வந்து ஒரு ஃபுகாத் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 16 டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் வந்துருந்தது. எல்லா பார்ட்டிசிபெண்ட்டுமே பார்க்கும்போது ரொம்ப எஃபோர்ட் எடுத்து செஞ்சாங்க. ஏனோதானம் செய்யாமல் அதில் ஆத்மாத்தமாக அது ஃபுல் எஃபோர்ட் போட்டு செஞ்சுருந்தாங்க. பட் ஸ்டில் இது புது இடம் ஒன்று, அது எல்லாமே ரேஞ்சஸ்லேருந்து எல்லாமே புதுசாக, அவங்க இடமும் புதுசு. அதனால் தே குட் ஏபிள் டு கிவ் தர் பெஸ்ட். அவ்வளோ தான் பண்ண முடியும். இதில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இவங்களை இப்போ வரப்போகிற ஃபெஸ்டிவல் வரப்போகுது ஜிஆர்டியில், இந்த ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் வின் பண்ணாங்க இல்லையா, அவங்க என்னோட சேர்ந்து குக் பண்ணுவாங்க. நான் ஃபெஸ்டிவல் சாதாரணமாக ஈவினிங்கில் ஒரு டெமோ பண்ணுவேன். இந்த லேடிஸோடு சேர்ந்து நாங்கள் டெமோ பண்ண போகிறோம். அதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இப்போது இந்த காம்படிஷன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகவே கிட்டத்தட்ட 1000 லேடிஸை வச்சு வெளியே ஏதாவது இடம் எடுத்து 1000 பேரை வந்து குக்கிங் காம்படிஷன் வைக்க போகிறோம். தட் இஸ் கோயிங் டு பி கின்னஸ் ரெக்கார்ட். இப்போ ரீசெண்டாக 2 டேஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 79 பேர் காம்படிஷனில் வின் பண்ணி கின்னஸ் ரெக்கார்டு அச்சீவ் பண்ணாங்க. பட் நாங்கள் வந்து 1000 பீப்புள் அதை காம்படிஷன் வச்சு அது கின்னஸ் ரெக்கார்டில் என்ட்ரி பண்ண போகிறோம். இது ஜிஆர்டி நடத்த போகிறது. ஸோ இது நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நீங்களும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்து ஜிஆர்டி காண்டாக்ட் பண்ணி உங்களோட பேரும் கொடுக்கலாம். ஷார்ட்லி இது கொண்டு ஹேப்பன், மேபி பை மே ஆர் ஜூனில் இது கண்டிப்பாக நடக்கும். அதில் தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் உங்கள் பேர் கொடுக்கலாம். ஸோ யூ வில் பி என்டர்ட் இன் டு த கின்னஸ் ரெக்கார்ட். த சர்டிஃபிகேட் வில் பி கிவன் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ தேங்க்ஸ் டு ஜிஆர்டி. த ஆர்கனைசிங் டீம் வாஸ் எக்ஸலன்ட், சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ரைட் ஃப்ரம் ஏ டு இசட் வெல் ஆர்கனைஸ்ட். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த பிரசன்ட் மீடியா. இப்போ நீங்கள் தான் எங்களுக்கு வந்து பெரிய கடவுள் மாதிரி. நீங்கள் தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வெளியே போய் மக்களுக்கு காமிக்கணும். மக்களுக்கு கொடுக்குற வேலையை உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வாழ்க வளமுடன். எப்பவுமே எனக்கு வந்து இப்போ ப்ரெஸ் மேலே ஒரு லவ் உண்டு. ஏன்னா எல்லாத்துமே வெளியே கொடுக்குறாங்க இல்லையா, மக்கள் பார்க்கும்போது கேட்குறாங்க இல்லையா, அதை கேட்கறதுல ஒரு சந்தோஷம். ஆ தேங்க்ஸ் டு இந்திரன், தேங்க்ஸ் டு ஆல் த ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ தேங்க்ஸ் ஆல் ஆஃப் யூ. ஆ வெரி குட், லவ்லி க்வெஸ்சன். அதாவது இப்போ நீங்கள் காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, எப்படி வின் பண்ணுறது? ஃபஸ்ட்டு வந்து கஷ்டமான டிஷ்ஷஸ் இன்வால்வ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் மோமோஸ்லாம் பண்ணவே கூடாது, ட்ரை ஆகிடும். சப்பாத்தி பண்ணக்கூடாது, ட்ரை ஆகிடும். எது ஈஸியாக இருக்குமோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இப்போ வந்து சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 நிமிஷத்தில் குக் பண்ணக்கூடிய டிஷ்ஷு, அது கூட பைனாப்பிளாக இல்லை கேப்சிகம்லாம் சேரும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எனி திங் அந்த 6 நிமிஷத்துலேயே 8 நிமிஷத்தில் குக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற சாப்பாடு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணிவிடுவீங்க. நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணி பிரியாணி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிரியாணி பண்ணிவிட்டு அது நிறைய மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கலரே மாறிடும். அதனால் எது நம்மளுக்கு ஈஸியாக வருமோ, எது வந்து நம்ம பழக்கத்தில் இருக்கோ அந்த மாதிரி டிஷ்ஷஸ் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது சில வந்து சப்போஸ் ஒரு 10 டிஷ் பண்ணிப்பீங்க, அதில் 6 டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த 6 நீங்கள் ரெண்டு செலக்ட் பண்ணி அதுக்கு என்ன மாதிரி நீங்கள் வந்து இங்கே வந்து குக் பண்ணலான்ற யோசனை பண்ணி செஞ்சிங்கனாவே நீங்கள் வின் பண்ணிடுவீங்க. மெயின் க்ரைட்டீரியா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அட் சேம் டைம் குக்கிங் ப்ராசஸ் கம்மியாக இருக்கணும், அதை உங்களுடைய இமேஜினேஷன் பெருசாக இருக்காமல் டு த பாயிண்ட்டாக இருக்கணும். சப்போஸ் நான் ஒரே ஒரு மெயின் டிஷ் தான் கொடுக்குறேன் அப்படின்னா அது ஒரு மெயின் டிஷ் எது எதுவாக இருப்பேன். ஒரு சிக்கன் கறினா கூட அதை வெங்காயம் அரைக்கிறது, தக்காளி பூண்டு அரைக்கிறது, மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு அரவை மஞ்சள் மிளகாய் தூள் தனியாத்தூள்லாம் போட்டு சிக்கனை போட்டு குக் பண்ணும்போது கடைசியில் கொஞ்சம் க்ரீம் போடும்போது அப்படி எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டி கொஞ்சம் யோசனை பண்ணி அதை ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுவீங்க. ஓகே, வணக்கம். நான் ஷெஃப் சீதாராம் பிரசாத், கார்பரேட் ஷெஃப், ஜிஆர்டி ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ். ஷெஃப் தாமு வந்து எனக்கு பிரின்சிபல், நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு காலத்தில். ஸோ அவர் கூட சேர்ந்து ஜட்ஜ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபார்ச்சுனேட் ஆப்பர்ச்சுனிட்டி.
அண்ட் அஃப்கோர்ஸ் இஸ் அ செலிப்ரேட்டட் ஷெஃப் நவ். இவர் வந்து எங்களுக்கு வந்து இப்போ பிராண்ட் அம்பாசிடர் பஜார், ஒரு ஆல் டே டைனிங் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், பூஃபே இருக்குது, அஸ் வெல் அஸ் அலகாட் மெனு இருக்குது. ஸோ ஷெஃப் வில் பி தி பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் ஆல் த கிராண்ட் பை ஜிஆர்டி ஹோட்டல்ஸ், சென்னை, மதுரை, விஜயவாடா அண்ட் காக்கிநாடா. அண்ட் ஹீ வில் பி த ஹிஸ் மெனியூஸ், ஹிஸ் ரெசிபீஸ் வில் பி அவைலபிள். இந்த ரெசிபீஸ் அவரோட ரெசிபீஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மெனூஸில் இருக்கும். ஸோ ஏன்னா யாராவது ஜாப் ஷெஃப் தாமுவோட ஃபுட் டேஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் பஜாரில் வந்து டேஸ்ட் பண்ணலாம் டெஃபினட்டாக. இந்த காம்படிஷனை பற்றி ஷெஃப் தாமு எலபரேட்டாக சொன்னார். ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து முன்னாடி நடந்தது, நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுலேருந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி 16 பேர் ஃபைனல் ரவுண்ட் இன்னைக்கு லைவ் காம்படிஷன் வச்சாங்க. ஸோ உமன்ஸ் டே செலிப்ரேஷன் வாஸ் வெரி வெரி ஃபண்டாஸ்டிக். இதில் வந்துட்டு இந்த வின் ப்ரைஸ் வின் பண்ணது வந்துட்டு சரியான நல்ல கிஃப்ட் அமௌண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நிறைய ஊர்லேருந்து வந்திருக்காங்க, நாகர்கோவிலேருந்து வந்திருக்காங்க, காயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க, எல்லா இடத்துலையும் வந்து காம்படிஷனில் கலந்துட்டுருக்காங்க, லோக்கல்லேருந்து நிறைய பேர் கலந்துட்டுருக்காங்க. ஸோ எவ்ரிபடி டிட் அ ஃபண்டாஸ்டிக் ஜாப், நிறைய கான்சன்ட்ரேஷன் ப்ரைஸ் எல்லாம் நிறைய கொடுத்து நல்லா மோட்டிவேட் பண்ணியிருக்காரு ஷெஃப் தாமு. அண்ட் திஸ் வில் பி அன் இயர்லி அஃபேர், ஃபஸ்ட் பார்ட் ஒன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நடந்திருக்கு. கிரேட் ஷெஃப் பை கிராண்ட் பை ஜிஆர்டி ஹோட்டல்ஸ் கனெக்ட் பண்ணுறாங்க. எவ்ரி இயர் இது இந்த இந்த ஈவெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். அட் தி சேம் டைம் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ்க்கும் நம்ம வந்து ஒரு அட்டம் ட்ரை பண்ணிட்டுருக்கோம் நாங்கள். ஷெஃப் தாமோட கைடன்ஸில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வி வில் டெஃபினெட்லி டூ இட். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யூ கமிங் அண்ட் மோட்டிவேட்டிங் அண்ட் என்கரேஜிங் அஸ். தேங்க்யூ வெரி மச். நான் வந்து லோகேஷ் பெரிய அவங்களோட பையன் பேசுகிறேன். வி ஆர் ஃப்ரம் ஜிஆர்டிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த விமன்ஸ் டேயோட மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் எங்கள் அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் இந்த அவார்டு வந்து ஐ வுட் லைக் டு டெடிகேட் டு ஆல் த விமன், எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்கும், யாரெல்லாம் வந்து காலையில் எழுந்து அவங்க குடும்பத்துக்காக மொத்தமாக சமைச்சு கஷ்டப்பட்டு வீட்டில் இருந்து குடும்பத்தை முன்னாடி வச்சு அழகு பார்க்குறாங்களோ எல்லா பெண்கள், எங்கள் அம்மா உட்பட எல்லா பெண்களுக்கும் இந்த அவார்டை டெடிகேட் பண்ணுறோம். அண்ட் ஷீ இஸ் வெரி 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 ஸ்பெஷல். அவங்களுக்கால வந்து காது கேட்காது, வாய் பேச முடியாது. நாங்கள் வந்து புஷ் பண்ணோம் போகமாட்டேன்னு சொன்னாங்க, பட் நீங்கள் போங்க கலந்துக்கோங்கன்னு சொன்னோம். பிகாஸ் ஷி ஹேட் பியூட்டிஃபுல் ஸ்கில்ஸ் இன் குக்கிங். ஸோ அவங்க வந்து குக் பண்ணி ப்ரிலிம்ஸ் ஜெயிச்சு இப்போ ஃபைனல்ஸில் ஃபினாலேயில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ 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 ப்ரவுட். இது நானே வாழ்க்கையில் வந்து லைக் நினச்சி கூட பார்க்கல. அண்ட் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பையனாக அம்மாவுக்கு வந்து ஒரு 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 லைக் ஒரு கிரெடிட் வாங்கி கொடுக்க முடிஞ்சதில் எனக்கு வந்து லைக் போதும், இதுதான் வாழ்க்கையோட பெரிய ஒரு ப்ரௌடான மூமெண்ட் நினைக்கிறேன். So, thank you so much for all this opportunity, JRT. Thank you. Thank you. Hi, good afternoon. Actually, मैं कभी भी फर्स्ट पार्टिसिपेट है मेरा, और मैं आना भी नहीं चाहती थी. मैं डेडिकेट पूरा करती हूँ मेरे हस्बैंड को. वो ज़्यादा फोर्स किए, नहीं तुम अच्छा कुक करते हो, तुम जाओ ऐसे पार्टिसिपेट करो, कुछ जानोगी, कुछ एक्सपीरियंस होगा, जीतो ना जीतो ऐसा कुछ भी नहीं है, तुम जाओ बस, वही मेरे लिए बहुत बड़ी बात है. देन मैं आई फास्ट में, मेरे ओडिशा की पीठा और जीआई टैग मिला है हमारी रसावली को, केंद्रापड़ा डिस्ट्रिक्ट का, वो मैं पेश किया था. वो अच्छा है, उसका सिलेक्शन हो गया. और आज फाइनल में मैं बनाई थी मस्टर्ड चिकन, वो हमारे ओडिशा में बोलते हैं चिकन बेसरो. आई एम वेरी नर्वस, बहुत नर्वस में बनाई. वो बहुत टॉप भी था एक किचन में, हमें बनाना सब हमारे लिए टॉप था. बट ठीक है, अभी हो गया. आई एम डेडिकेटेड, ऑल डेडिकेटेड माई हस्बैंड, उनके लिए, उनके बिना मैं कुछ भी नहीं कर पाती. थैंक यू सो मच. थैंक यू. நான் சசி, கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் வரும்போது ரொம்ப நர்வஸாக வந்தேன், இவ்வளோ பெரிய இதில் நம்ம கலந்துக்கிறோமே, நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்தப்போ ரொம்ப ஹோம்லியாக ஃபீல் பண்ணேன். ரொம்ப நல்லா எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நான் வின் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் வந்து என்னோடய ஃபேமிலி பீப்புள் தான், அவங்க தான் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணி என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க. எனக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் நான் வின் பண்ணது. உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி உள்ளவளாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஹலோ, மை நேம் இஸ் பிசிமால் செபாஸ்டியன். இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் பீயிங் எ உமன். ஐ ஆம் ரியலி ஃபீலிங் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் திஸ் மொமெண்ட். அண்ட் ஐ மஸ்ட் சே தட் யூனோ, a great kudos to the GRT team. They have really arranged this this event so nicely. And thank you everyone, a special thanks to GRT management. Thank you.